தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் ஜே டிப்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் ஜெயக்குமார். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட மொபைலில் ஸ்டோரேஜ் குறைஞ்சா அதை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட மொபைலில் ஸ்டோரேஜ் குறையும் பொழுது சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் அதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு எரர் காட்டும். சில நேரம் மொபைல் ஹேங் கூட ஆகும், அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கும். பார்த்தா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டோரேஜ் வந்து நம்ம மொபைலில் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 1 GB மெமரி நமக்கு ஃப்ரீயாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மொபைல் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நம்ம வந்து அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்மளோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிடணும். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஆப்ஸ் அப்படிங்கிறதான ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் இதில் ரெண்டாவதாக இருக்கிற மேனேஜ் ஆப்ஸ் அப்படிங்கிறத பற்றி அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள் இதை ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனவுடனே நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையுமே இது காட்டும். இதில் இப்போது பாருங்கள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லா ஆப்லேயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டோரேஜ் வந்து அதில் தேங்கி கிடக்கும். அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணால் நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகும். அதை நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் இப்போ இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் அதில் ஸ்டோரேஜ் அப்படின்னு காட்டுது. அதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கிளிக் பண்ணோடனே பாருங்கள் அதில் காட்டும் நமக்கு டோட்டல் 211 MB. அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா 62 MB தான். அப்போ இந்த யூசர் டேட்டாங்கன்னு பாருங்கள் 148 MB காட்டுது. இப்போ இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட ஒரிஜினல் சைஸ் நமக்கு கரெக்டாக காட்டும். அப்போது நமக்கு இந்த மீதி இருக்கிற அந்த 148 MB நம்மளோட ஸ்டோரேஜில் ஆட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற பாருங்க. இப்போ கிளியர் டேட்டா கீழே இருக்கிற கிளியர் டேட்டா கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் கிளியர் ஆல் டேட்டா கொடுத்தோடனே டெலீட் ஆல் டேட்டா கேட்குது, ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் டோட்டல் 62 MB தான் காட்டுது. ஆனால் அப்ளிகேஷனோட சைஸை பாருங்கள் அதே 62 MB தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னே நமக்கு அப்ளிகேஷனோட சைஸ் 62 MB இருந்தது, ஆனால் டோட்டல் வந்து நமக்கு அதிகமாக இருந்தது. இப்போ பாருங்கள் இன்னொன்று கூட நம்ம ஓப்பன் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரலாம். பாருங்கள் பாருங்கள் அமேசான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள் டோட்டல் சைஸ் வந்து 167 MB. அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா 148 MB தான் காட்டுது. இப்போ நம்ம கீழே இருக்கிற கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ கிளியர் ஆல் டேட்டா, ஓகே. இப்போ பாருங்கள் டோட்டல் 148 MB காட்டுது, அப்ளிகேஷனோட சைஸும் 148 MB காட்டுது. இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் இப்போ வீணாக இருக்கிறதான இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே கவனிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பு, அப்புறம் நம்மளோட கேலரி, அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம், இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கிளியர் பண்ணாமல் வச்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா அதை கிளியர் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதில் இருக்கிற எல்லா மெமரியுமே டோட்டலாக அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த மாதிரி வாட்ஸ்அப்பு, அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம், இதை தவிர நம்ம கேலரி, இதை தவிர நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் நிறைய இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம கிளியர் டேட்டா கொடுக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி ஒரு முறை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே இனி வராது. ஒரு முறை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.